வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து கிரேப் சில்க் சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம பூர்வ வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் வந்து இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரன்னிங் ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சும் நெக்கோட லென்த் வந்து 8 இன்ச்சும்னு வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டு இப்போது சென்டராக வந்து நம்ம நெக்கோட லென்த்து மார்க் பண்ண பாருங்கள். அந்த லென்த்து வந்து ஒரு லைன் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து போட்டு தனித்தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பேக் மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வந்து ப்ளவுஸில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு லைனிங் கிளாத்து வச்சுட்டு நான் ப்ளவுஸில் தச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு இந்த லைனிங் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டரை வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்கு ஓரத்தில் உள் சைடில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை திருப்பிட்டு நம்ம ரைட் சைடில் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர சைடில் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நான் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பார்டரை இப்போ நான் வந்து அந்த சாரிக்கு மேட்சாக வந்து அந்த பார்டர் கலரில் வந்து சில்க் மெட்டீரியல் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம சென்டர் பிட்டுக்காக டிசைன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டுட்டு ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த லைன் போட்ட இடத்துல வந்து நம்ம சென்டர் மடிச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஒன்றுன்னா வந்து நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் 1 சைடு வந்து தையல் போட்டுக்கிட்டே வரேன். இதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனையும் வந்து மடிச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக மடிச்சுட்டு அந்த மடிப்பெல்லாம் வந்து ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் சென்டரை வந்து அந்த பிட்டை வந்து ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து சென்டர் பிட் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸு. இப்போ கீழே வந்து ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக வச்சுட்டு சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நான் மார்க் பண்ணுறேன்.
இப்போ சென்டர் பிட்டுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்தில் வந்து அந்த கேன்வாஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சென்டர் பிட்டு. அந்த சென்டர் பிட்டில் வந்து நம்ம உள் சைடில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அதை ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ப்ளவுஸ் கிளாத்லேருந்து ஒரு சின்ன பிட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ மேல் சைடு வர அந்த நெக்குக்கு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மேலே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு ப்ளவுஸ் கிளாத்தை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் பைப்பிங் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ சென்டர் வந்து விட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். பார்டர் வச்சு நெக்கு வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு மார்க் பண்ணிடலாம் சென்டர் பிட்டில். இந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கிளாத்தை வந்து அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேல் சைடு தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவன் அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். ரெண்டு சைடும் நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பார்டர் வச்சுருக்கோம் பாருங்கள் ப்ளவுஸில், அது ஓரத்தில் வந்து நான் அந்த லேஸ் ப்ளூ கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் வச்சுட்டு அந்த ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ பாட்டத்தில் வந்து கீழே இடுப்பு கிட்ட வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத்தை வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை மடிச்சுட்டு நம்ம வந்து பாட்டத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு கலர் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கலர் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு த்ரெட்டை இன்னொரு சைடில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த சென்டருக்கு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேக் டாட்டும் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடுமே. இந்த அளவுக்கு பேக் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த மடித்து மடித்து தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த மடிப்புக்கு சென்டராக வந்து நான் பீட்ஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சென்டர் வர மாதிரி வச்சுட்டு பீட்ஸை ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு டைட் பண்ணி விடலாம். இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாமே வச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இப்போ அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து யார் வேணாலும் தைக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம். இதை பிகினர்ஸ் கூட தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க கூட இந்த டிசைன் வந்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.